Hi friends, எல்லாரும் இந்த வீடியோல பார்க்கறதுல மிக்க சந்தோஷம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்கு எண்ட்ல உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் காத்துட்டு இருக்கு. ஆதாம் ஏவாளின் கதை. தேவன் கொஞ்சம் களிமண் எடுத்து ஒரு மனுஷனை உருவாக்குனார். அதுவும் அவரோட சாயல்ல. இப்போ மனுஷனுக்கு உயிர் வேணும்ல, அதனால அவனோட நாசியில சுவாசத்தை ஊதினாரு. தேவன் அவனுக்காக ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்குனாரு. அதுக்கு பேர் தான் ஈதேன் தோட்டம். அதில் அழகான மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாமே அழகாக இருந்தது. ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா, அந்த தோட்டத்துக்கு நடுவில் ஒரு மரத்தின் விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது, அப்படி புசிச்சா சாகவே சாவாயின்னு சொன்னார் தேவன். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு நினச்சாரு. தேவன் அவனை அந்த ஏதின் தோட்டத்துக்குள்ள கூட்டிட்டு போய் எல்லா மிருகத்துக்கும் பேர் வைக்க சொன்னாரு. தேவன் ஆதாமுக்கு ஆழ்ந்த நித்திரையை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவனோட விழா எலும்பு எடுத்து ஒரு மனுஷிய உருவாக்குனாரு. அவ பேர் தான் ஏவாள். ஒரு சர்பம் தேவன் தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனிகளும் புசிக்கலாமா அப்படின்னு ஏவாளை பார்த்து கேட்டது. அதற்கு ஏவாள், இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தில் நடுவில் உள்ள அந்த விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்கக்கூடாது, அப்படி புசிச்சா நாங்கள் சாகவே சாவோன்னு தேவன் சொன்னாருன்னு ஏவாள் சொன்னார். அதற்கு சர்பம், நீங்கள் சாவவே சாவதில்லை, நீங்கள் தேவர்களைப் போலவும் நன்மை தீமை அறியத்தக்க புத்தியும் வரும். அதனால அந்த பழத்தை அவ சாப்பிட்டு அவனோட புருஷனான ஆதாமுக்கும் அவ கொடுத்தா. அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு நாங்கள் நிர்வாணியா இருக்கோமே அப்படின்னு அறிஞ்சுக்கிட்டு அத்தி இலையில தேய்ச்சி அவங்களுக்கு உடையா போட்டுக்கிட்டாங்க. தேவன் அவர்களை பார்க்க பூமியில் வந்து, ஆதாமே ஆதாமே ஆதாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. ஆனா ஆதாமும் ஏவாளும் ஒரு மரத்துக்கு பின்னாடி விழுந்துட்டு. அதற்கும் ஆதாம், தேவனே நாங்கள் நிர்வாணியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னான். இது யார் உங்களுக்கு சொன்னார்? நான் புசிக்க கூடாது சொன்ன கனியை புசித்தாயோ? தேவனே, நீங்கள் கொடுத்த அந்த ஸ்திரீயானவள் தான் எனக்கு கனியை கொடுத்தாள். அதற்கு அந்த ஏவாள், இந்த சர்பம் என்னை வஞ்சித்த அப்படின்னு சொன்னான். அதற்கு தேவன் வந்து அவங்களை சபித்து அந்த தோட்டத்தை விட்டு துரத்திட்டாரு. அப்புறம் தெய்வ தூதர்களால் அந்த தோட்டத்தை மூடி. ஹா குட்டீஸ், இப்போ நம்ம குஷின் டைமில் இருக்கோம். என்னடா குஷின் பார்க்குறீங்களா? இப்போ நம்ம பார்த்த கதையிலேருந்து தான் நான் குஷின் கேட்க போகிறேன். இந்த குஷனுக்கு ஆன்சர் நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. குஷின் டைம். ஃபர்ஸ்ட் குஷின், தேவன் ஆதாம் ஏவாளை வைத்த தோட்டத்தின் பேர் என்ன? பைசோன், பெத்தேர், ஏதேன். செகண்ட் குவஷ்சன், சர்பம் யாரை வஞ்சித்தது? சாத்தான், ஏவாள், ஆதாம். தேர்ட் குவஷ்சன், ஆதாம் ஏவாள் முதலில் எந்த ஆடையை அணிந்தார்கள்? அத்தி இலை, தங்க ஆடை, ஒலிவ இலை. கண்டிப்பாக உங்கள் ஆன்சரை கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களில் விடுபடுறது லிட்டில் பைபிள் ஸ்டோரி.